ஸ்டார்டிங்கில் ஒரு முறை வாமிட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம், அப்புறந்தே ட்ரீட்மெண்ட் நடக்குது. கீமோ கொடுத்த 1 வீக் வரைக்கும் பெயின் நிறையாவே இருந்துச்சு. ஆன்லைனில் பார்த்தோம், அப்புறம் எங்கள் மாமா கூட சொன்னார், அதான் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். வெல்கம் டு புனர்ஜன். இவங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, ஆனால் இந்த பேஷண்ட்டு ஆல்ரெடி 3.5 இயர்ஸாக சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஸ்டார்டிங்லேருந்து எந்த மாதிரியான கேன்சர், அதுக்கான அறிகுறிகளை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அப்புறம் புனர்ஜனுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன, பேஷண்ட் கூட அவங்க ரிலேட்டிவும் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பேர்? வெங்கடேஷ் ரெட்டி. பேஷண்ட் பேர் சார்? கோவிந்தம்மா. ஏஜ் என்ன இருக்கும் உங்களுக்கு? 52. 52 இயர்ஸ். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கர்னூல் டிஸ்ட்ரிக்ட், ஆல்வகொண்டா வில்லேஜ். ஓகே. இந்த 3.5 இயர்ஸ்ல உங்களுக்கு என்ன கேன்சர்? ஓவேரியன் கேன்சர் வந்துச்சு மேடம். ஓகே. இந்த 3.5 இயர்ஸா ஓவேரியன் கேன்சர் மட்டும் தானா? ஆமா அதேதான். ஓகே சார். அந்த ஓவேரியன் கேன்சருக்கு சம்பந்தப்பட்ட அறிகுறிகள், அதாவது சிம்டம்ஸ், அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க சார் நீங்க? டெஸ்ட் பண்ணாங்க, ஜெனெடிக்கலா வந்திருக்கு. ஓகே. அவங்க அப்பா மூலமா? ஓகே. அவங்க அப்பாக்கு இருந்துச்சு. ஜெனெடிக்கா வந்த ப்ராப்ளமா? ஏதாவது அறிகுறிகள் வெளிப்பட்டு தான் ஹாஸ்பிடலுக்கு போயிருப்பீங்க இல்லையா? அப்போ எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு? ஸ்டார்டிங்ல ஒரு முறை வாமிட்டிங் வந்துச்சு, அப்படிதான் ஆரம்பிச்சது. அப்புறம் ஹாஸ்பிடலுக்கு போனோம், அப்புறம் ட்ரீட்மென்ட் நடந்துட்டே இருந்துச்சு. ஓகே. ட்ரீட்மென்ட் எடுத்தீங்க, எந்த மாதிரி ட்ரீட்மென்ட்? கீமோ, ரேடியேஷன், கீமோதெரபி. கீமோதெரபி. ஓகே. 3.5 இயர்ஸா இதே ட்ரீட்மென்ட்டா சார்? கீமோ கொடுத்த 1 வீக் வரைக்கும் அவங்க நிறைய பெயின்ஸ் அனுபவிச்சாங்க, அப்பப்போ வாமிட்டிங் எல்லாம் வரும். ஓகே. ஓகே சார். புனர்ஜன் பத்தி யார் சொன்னாங்க சார் உங்களுக்கு? அதை ஆன்லைன்ல பார்த்தோம், அப்புறம் எங்க மாமா கூட சொன்னாரு. ஓகே. சர்ச் பண்ணீங்களா இல்லனா ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்படியே பாத்தீங்களா? முதல்ல ஆன்லைன்ல தான் வந்துச்சு, அப்புறம் எங்க மாமா கூட எனக்கு அனுப்புனாரு. சரி, அதான் பார்க்கலாம்னு வந்திருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. இத்தனை நாளா அங்க கீமோஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா இனிமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. சோ நாங்க அடுத்ததா இங்க வந்துட்டோம். ஓகே சார். நீங்க இங்க வந்திருக்கீங்க இல்லையா, டாக்டர்ஸை போய் பாருங்க. நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நீங்க யூடியூப்ல பாத்திருப்பீங்க இல்லையா. உங்களுக்கு மோர் அப்டேட்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டும் இருக்கு, அப்புறம் யூடியூப் சேனல் கூட இருக்கு, நீங்க அதுல போய் டெய்லியுமே பாக்கலாம். ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா பேஷண்ட்ஸோட வீடியோஸை பார்த்து உங்களுக்கும் ஒரு ஹோப் கிடைக்கும் இல்லையா. ஓகே சார். மெடிசன் சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பாக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.